ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாகவே நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஹெமிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரியா, வேல்யூ 1 வேல்யூ 2க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதாவது இந்த PDF ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம கொடுக்காம ஒரு 2 மார்க்கு இந்த மாதிரி தான் எழுதணும், ஒரு 3 மார்க்கு நீங்கள் இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா இதை வந்து எதை வச்சு நம்ம இதை வந்து PDF ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கொடுக்கக்கூடிய ஆன்சர் கீயை வச்சு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த PDF ஃபைல் வந்து செட் பண்ணியிருக்காங்க சரி. அதனால இந்த PDF ஃபைல் எடுத்து உங்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த PDF ஃபைல் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதனால் இந்த PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டா கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா வந்து இந்த PDF ஃபைலில் இருக்குது. அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வேல்யூம் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, அதோட ஆன்சர்ஸை என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு டெஃபினிஷன் எழுதினாலும் இப்போ உதாரணத்துக்கு 78 கொஸ்டின் பாருங்களேன், சமநிலையில் அழுத்தத்தினால் ஏற்படும் மாற்றம் யாது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. அப்போ அழுத்தத்தை அதிகரித்தால் கன அளவு குறையும், திசையை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சான்று, அதாவது எப்பயுமே என்ன பண்ணால் ஒரு டெஃபனிஷனோ இல்லை ஒரு கொஸ்டின் எழுதினாலும் அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு எழுத முடியும் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்துக்காட்டு எழுதுங்க. அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.5 மார்க்கு குறைச்சி போட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாஃப் வந்து நினைப்பாங்க. ஆனால் அந்த 0.5 மார்க்கை குறைக்க விடாமல் அந்த எடுத்துக்காட்டு வந்து உங்களுக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உதவும் சரியா. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த PDF ஃபைலில் நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்காக இருக்குது சரியா. அதனால் இந்த PDF ஃபைலில் டவுன்லோட் பண்ணிங்க, கண்டிப்பாக இந்த PDF ஃபைல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த PDF ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.